ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம் சிலபஸில் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதில் வந்து 270வது கொஸ்டின் வர பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 271லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட சேனல்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது மாதிரி பெய்டு டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருந்தோம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம், நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, யூடியூப்லேயே நம்ம என்ன செய்வோம்னா, டெய்லி வந்து ஈவினிங் வந்து டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மெயிலுக்கு அல்லது டெலிகிராமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட் வந்து கேட்டுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். டெய்லி 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து தமிழ், சைக்காலஜி, அப்புறம் சயின்ஸ் இந்த மூணுமே முடிச்சிட்டோம். அதனால் அந்த மீதி உள்ள சப்ஜெக்டை மட்டும் கொடுக்க போகிறோம். டெய்லி டெஸ்ட் வைக்கலாமா, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வைக்கலாமா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எது எந்த எப்படி இருந்தால் எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். டெலிகிராமில் வந்து நம்ம பெய்டு டெஸ்ட் கொடுத்துட்ருந்தோம், இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால கொடுக்க முடியல. இப்போ வந்து ஃபுல்லாகவே வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ், சைக்காலஜி, ஜிகே இந்த மூணுக்குமே ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ், அதாவது நான் என்ன எழுதியிருக்கேனோ அதை அப்படியே பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்க்கான பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 280 ரூபீஸ், 280. சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 10 வரை வந்து கொடுத்துருக்குறோம். ஒன் வேர்டு டைப்பில் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம், அது வந்து 120 ரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிகே கொஸ்டின்ஸ், 500 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், 210 ரூபீஸ். யாருக்கும் வேணும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ என்ன வீடியோ, அதாவது என்னது உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதை அப்படியே தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் இதை பார்த்து கூட படிச்சுக்கலாம், யாரையும் நம்ம கம்பல் பண்ணலை. இனிமேல் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல்லாக கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 271 பார்க்குறோம். முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி. 272, தமிழ்நாட்டில் உச்ச வெப்பநிலை நிலவும் மாதம் மே மாதம். 273வது கொஸ்டின், பூமியின் உயரமான இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட் சிகரம். 274வது கொஸ்டின், உலகில் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது போரும் அமைதியும் அப்படிங்கிற நாவலை வந்து உலகில் மிக சிறந்த நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நேரு குறிப்பிடுறாரு, நோட் பண்ணிக்கோங்க. 275வது கொஸ்டின், கணிதத்தின் சக்கரவர்த்தி காஸ். 276வது கொஸ்டின், ரிக் வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அழகு எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிக்ஸா, நோட் பண்ணிக்கோங்க. ரிக்வேத காலத்தில் வந்து நிக்ஸா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தங்க நாணயத்தோட அழகை வந்து. 277வது கொஸ்டின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். 278வது கொஸ்டின், தாவரங்களின் உணர்வுகளை கண்டறிய பயன்படும் கருவி. தாவரங்களோட உணர்வுகளை கண்டறிய பயன்படுற என்ன கருவி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா கிரைசோகிராஃப் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. 279வது கொஸ்டின், செல்களின் சக்தி நிலையம் என்று அழைக்கப்படும் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கடுத்து 280வது கொஸ்டின், எல்இடி அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா ஒளி உமிழ் டயோடு, இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்இடி அப்படிங்கிறதுக்கான தமிழ் மீனிங் வந்து பார்த்தோம்னா ஒளி உமிழ் டயோடு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கோ, மீதி உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நல்லா படிங்க.